எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த புக் எக்ஸிபிஷனுக்கு பல வருஷம் வந்திருக்கேன். 2-3 முறை அந்த அரங்கத்தில் பேசியிருக்கேன். என்னுடைய புத்தகமே 32 புத்தகங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனது லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்தபொழுது அந்த புத்தக வெளியீட்டுக்காகவும் அங்கே ஸ்டாலுக்கு நான் வந்திருந்தேன், அலையன்ஸ் புக் பப்ளிகேஷன்ஸ். ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவம். ஒரு நாடகம், நாடகத்தை ரிலீஸ் பண்ணுற புக்கு, நாடகத்தை அந்த புக்கு ரிலீஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டது. ராமலிங்கம் தலைவர், அவர் எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுவார். இந்த கடைசியில் பேசுகிறதுல சில சிக்கல் இருக்குது. நான் சில பாயிண்ட்லாம் எழுதி வச்சுருந்தேன், அதில் 75% ராமலிங்கம் பேசிட்டார், பாக்கி 25% கலைவாணன் பேசிட்டார். சரி, அந்த பேப்பரை சுருட்டி உள்ளே வச்சுட்டேன், பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு முதல்ல ஒரு ட்ரா ஒரு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு புக்கு ரிலீஸு, அந்த புக்கில் என்ன இருக்கோ அதோடய ஹைலைட்டை ஒரு 5 மினிட்ஸில் பர்ஃபார்ம் பண்ணி காமித்த சசிரேகாவுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன். அவங்க கடைசியில் அந்த குண்டடிப்பட்டு விழுந்தபோது கூட எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்ததுன்னு சொன்னேன். நம்ம டிகேஎஸ் கலவாணன்கிட்ட ஒரு ட்ராமாவில் நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம். அது ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை. அவன் சுடுவான், சுட்ட உடனே கர்டன் போட்டுருவாங்க. கர்டன் போட்ட பிறகு என்ன நடந்ததுங்கிறது நாடகம் நடக்கும். கடைசியில் மறுபடியும் சுடும்போது நேஷ்னல் ஆந்தம் வாசிக்கணும்னு அந்த ஆர்கெஸ்ட்ராக்கிட்ட சொல்லியிருந்தோம். முதல் தடவை சுட்ட உடனே அவன் வாசிச்சிட்டான் நேஷ்னல் ஆந்தம். அந்த நாடகமே 10 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இல்லை இல்லை, இது பொய், கொஞ்சம் இருங்க, நிஜமாகவே ட்ராமா இருக்குது அப்படின்னு சொல்லி இது மாதிரி தான் ஒரு ட்ராமாவில் ரொம்ப படுத்துகிறான். ஒரு வில்லன்னா பயங்கரமான வில்லனாக இருந்து கடைசியில் கதாநாயகன் சுடும்போது அவன் சுருண்டு விழுந்து இறந்த உடனே அப்போ தான் பேசிட்டு போகிறாங்க. எவ்வளோ மோசமாக நடித்தா கூட கடைசியில் அந்த சுட்ட உடனே விழுந்தான் பார்த்தியா, அதான் ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அப்போ பக்கத்தில் இருந்தான் சொன்னான், சுட்டது நான் தான், அவன் குடும்பம் தாங்கலை அப்படின்ட்டு நெஜத்துப்பாக்கியை காமிச்சான். அந்த மாதிரி சில சமயம் ஆடியன்ஸை நாம் படுத்தி எடுத்துருவோம். இப்போ கூட சொன்னாங்க, அஞ்சலி பிறந்த காலத்தில் எஸ்வி சேகர் பிறந்திருந்தால் முதல்ல என்ன சுட்டிருப்பாங்க, நம்ம வாய் சும்மா இருக்காது, எதையாவது சொல்லிகிட்டே இருப்போம். இதில் இப்போ இந்த கதை வந்து 75 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அப்படின்னு சொல்கிறாங்க. இது கதை அல்ல, ஒரு உண்மையான சம்பவம். ஒரு தோட்ட தொழிலாளர் பெண்மணி எவ்வளோ வீரமாக பேசி ஃபைட் பண்ணி தன் உயிரை கொடுத்துருக்காங்க, அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பெண்ணை பற்றிய கதை. 75 வருஷம் ஆச்சு, இன்னும் இன்றைக்கும் கரும்பு விலையை தமிழ்நாட்டில் ஏற்றலை தான். 75 வருஷமாக போராடி தான் இருக்காங்க. காரணம் என்னன்னா, விவசாயிகளுக்கு அதிக பணம் வேணும்னு நம்ம ஒரு பக்கம் விவசாயிகள் கேட்குறாங்க, இந்த பக்கம் ஜனங்க விலைவாசி குறையணுன்றாங்க. ஸோ இங்கே விலை குறைச்சலாக இருந்தால் ஜனங்க சந்தோஷப்படுறாங்க, அங்கே விலை ரொம்ப குறைச்சலாக இருந்தால் அதை விளைவித்தவன் வந்து கஷ்டப்படுறான். இந்த இம்பேலன்ஸ் சொசைட்டியில் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறது. இப்போது தொழிலாளர்கள் போராட்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு. தொழிலாளர் போராட்டம் நடக்கும்போது அது முதலாளிக்கு உண்டான பிரச்சனை, பாதிப்பு தொழிலாளர் இருக்கும். சில சமயம் தொழிலாளருக்கு உண்டான பிரச்சனை ரோட்டில் போகிற வரவனுக்கு எல்லாமே நடந்துடுறது. பாதி வேளை எல்லாரையும் இறக்கி விட்டுடுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது தொழிலாளருக்கும் பிரச்சனை, அதே சமயத்தில் அந்த துறையை நம்பி போகின்ற பொதுமக்களுக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இன்றைக்கி நமக்கு பொதுவாகவே சமூகத்தில் சகிப்புத்தன்மை ரொம்ப குறைஞ்சி போச்சு. முன்னெல்லாம் நீ ஒரு முட்டாள் அப்படின்னா, சரி நான் மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன் அடிமா, இன்றைக்கி 3 சொல்கிறதுக்கு முன்னே மூக்கில் குத்திடுறாங்க. அது அந்த அளவுக்கு இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயுமே சகிப்புத்தன்மை ரொம்ப குறைச்சலாக போய்விட்ட ஒரு காரணம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த புத்தகத்தில் வந்து, இப்போ நம்ம இவர் கூட சொன்னார், டிகேஎஸ் கலைவாணன் சொன்னார், அறிமுகப்படுத்தும் போது சங்கரதாஸ் சாமிகளுடைய பையனே சொல்லிட்டாங்க மேடையில். இதெல்லாம் ஒரு அதிசயமே கிடையாது. சுதா ரகுநாதனையே நாம் டான்சர்னு சொல்கிறோம். அப்புறம் அவங்களையே கேட்குறோம், நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறோம்.
நம்ம ஊர் பெரிய ஒரு நம்ம ஊரை மாதிரி ஒரு விஞ்ஞானிகள் நிறைந்த ஊர். ஏரி தண்ணியை எப்படி ஆவியாகமாக பார்க்குறதுன்னு நாம தான் கண்டுபிடிச்சவங்க. அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. நான் யாரையும் சொல்லலை, நான் பேசினா அரசியல் ஆகிடுது, ஆனால் நான் சாதாரணமான விஷயத்தை சொல்கிறேன். கம்பராமாயணத்தை எழுதினது யார் அப்படின்னா சேக்கிழார் அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை, நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதுதான் நான் சொன்னேன், மணிமேகலைனா மணி எழுதினார் அப்படின்னாக்க எதுலேயே முதல் ரெண்டு எழுத்து அதுலேயே இருக்கும், அதை வச்சு கண்டுபிடி. நான் என்ன சொல்ல, சில எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி முயற்சி பண்ணும்போது தான் நம்மளுடைய முட்டாள்தனம் வெளிப்படுகிறது. அதுதான் என்னமோ தெரில, போன டிசம்பருக்கு அப்புறம் தான் இந்த தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது வரைக்கும் மூச்சு பேச்சு இல்லாமல் சைலண்ட்டாக, நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை, யாரும் எதுவுமே பேசுறது கிடையாது. ஆனால் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு. நான் சும்மா சொல்கிறேன், எங்கள் பொதுவாக சொல்கிறேன் நான், எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மொரீஷியஸில் வந்து அங்கே நிறைய பேருக்கு தமிழ் படிக்க தெரியாதுன்றாங்க. நம்ம ஊர்லேயே தெரியலையே, தமிழ்நாட்டிலேயே நிறைய பேருக்கு தமிழ் படிக்க தெரியலையே. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த உடனே அம்மா டிஃபன் கொடுனா அம்மா அடிக்கிறாங்க, என்ன அம்மா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுங்களே மம்மின்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. நம்மளே மம்மி டேடி அங்கிள், இந்த அங்கிள்ங்கிறது தான் ரொம்ப போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டே தான் சொல்லுவாங்க, யார் இது என்னோடய அங்கிள் அப்படிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் கசின் அங்கிள்லாம் பார்த்திங்கன்னா சினிமா தியேட்டரில் அங்கெல்லாம் தான் அதிகமாக புழக்கம். நமக்கு நம்ம தமிழில் பேசுகிறதுல என்ன கௌரவ குறைச்சல், நம்ம ஒரு தமிழ்னா பிறந்திருக்கோம், தமிழில் பேசுவோம். ஜப்பான்காரன் வந்தால் அவங்ககிட்ட எப்படியாவது ஜாப்பனீஸ் கற்றுக்கிட்டு தப்பாவது பேசணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் நீங்கள் டெல்லி போய் பாருங்கள், நேரத்தை கேட்டால் கூட அவன் ஹிந்தியில் தான் பதில் சொல்லுவான். அது நமக்கு நம்ம வந்தாரே வாழ வச்சு வச்சு நாம் அப்படியே தள்ளி தள்ளி நம்மளை அப்படியே கன்னியாகுமரி மலை வரைக்கும் எடுத்துன்னு போட்டாங்க. நமக்கு ரொம்பவும் நமக்கு எல்லா விஷயத்துலேயும் நமக்கு ரொம்ப பரந்த மனசு. நான் எப்படி வேணால் இருக்கேன், நீவாமா சந்தோஷமாக இரு, நீவா சந்தோஷமாக இரு, அந்த மாதிரியான ஒரு உணர்வு. இந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்டேட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எஸ்டேட்டில் மர்மங்கள் இருக்குது, எல்லாம் எந்த ஊர் எஸ்டேட்டில் மர்மம் இல்லை, எல்லா எஸ்டேட்லேயும் மர்மம் தான் இருக்குது. ஏங்க நான் ஏதாவது சொன்ன வேறு ஏதோ எஸ்டேட் அவர் பாருங்கள் கோவலம் ஏதோ ஆரம்பிக்கிறார், நான் அதெல்லாம் எந்த எஸ்டேட்டையும் நான் சொல்ல மாட்டேன். எதுக்காக சொல்கிறேன்னா, ஆனால் என்றைக்குமே தொழிலாளிகள் தொழிலாளிகளாகத்தான் இருக்கணுங்கிற ஒரு மனோபாவம் முதலாளிகளுக்கு உண்டு. அவனை சரிசமமாக ஆக்கிட்டா நாளைக்கு நமக்கு வேலை செய்ய இன்னொரு தொழிலாளி கிடைக்க மாட்டான். இது என்றைக்குமே இருக்கும். தொழிலாளி பையன் பெருசாக படிச்சிடக்கூடாது, நம்ம பையனோட அவன் ஜாஸ்தி மார்க் வாங்கிடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு மனோபாவம் ரொம்ப வருஷமாக இருக்குது. அதை நாம் என்ன சொல்கிறோம், பரவாயில்லைங்க அவர் பையன் படிக்கிட்டோம், எதுக்கு நம்ம பையனை படிக்கிட்டோம், நமக்கு என்ன அரசாங்கத்தில் என்ன சலுகை கொடுக்கல சொல்லுங்கள், இலவச சைக்கிள், இலவச பாட புஸ்தகம், இலவச மதிய உணவு, அத்தனையும் தான் மார்க்கு கூட கொஞ்சம் இலவசமாக போட்டு தான் விடுறாங்க. 35 இருந்தால் 40-45 போட்டு விட்டுடுறாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நமக்கு படிப்பு வந்து வெறும் மார்க்குக்காகங்கிறதை மாற்றினால்தான் புத்திசாலித்தனம் வளரும். அறிவை வளர்ப்பதற்காகத்தான் படிப்பு. புக் எக்ஸிபிஷன் போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே என்னுடைய பேத்தி உடனே சொன்னான், அங்கே வந்து வாசலில் வந்து அந்த இது பபுள் ஊதுறது கிடைக்கும் அப்படின்னா. அதாவது எக்ஸிபிஷன்னால் நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டு தான் அங்கே அந்த புக். ஏன்னா என் பேத்திக்கு வந்து அவங்களுக்கு உண்டான புக்ஸ் எல்லாம் நான் வாங்கி கொடுக்குறோம். 1000 இருந்தாலும் எத்தனையோ நமக்கு டெக்னாலஜி வந்து நம்ம வந்து ஃபோனில் பார்க்குறோம், அதை பார்க்குறோம் அப்படின்னா எதுக்காக எல்லாருமே கல்யாண வீடியோ எடுத்துகிட்டு டிவிடி கொடுன்னு கேட்குறது இல்லை. இன்றைக்கும் 6 மாதம் ஆனாலும் சரி, குழந்தை பிறந்தப்புறம் ஆல்பம் வந்தாலும் சரி, அந்த ஆல்பத்தை வாங்கி தடவி பார்த்து யார் இருக்காங்க இல்லை, அதுதான் இன்றைக்கும் அந்த வர்ச்சுவலாக இருக்கிறதை விட நேர பார்க்குறது தான். அதை புக்ஸு வந்து இதோ இங்கே போட்டிருக்கு பார்த்திங்களா, சேதாரம் குறைச்சலாக இருக்குதுன்னு போட்டிருக்கு. ஆனால் எந்த சேதாரமும் இல்லாமல் கிடைக்கக்கூடியது புத்தகமும், அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவும் தான். ஒன்றுமே இல்லை, சும்மா கூப்பிட்டுவாங்க, எங்கேயோ கூப்பிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. புக்கு எக்ஸிபிஷனுக்கு 1 வருஷத்துக்கு 1 தடவை குழந்தைய கூப்பிட்டுவாங்க, அந்த குழந்தையுடைய அறிவு 10% கண்டிப்பாக வளரும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம விட்டுடுறோம். கூட்டமாக இருக்கும், புழுதியாக இருக்கும், எவ்வளோ எப்படியெலாம் கஷ்டப்பட்டு இந்த 41வது வருஷம் இங்கே எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சில இடத்துல வண்டியே நிறுத்திட்டு ரொம்ப தூரம் நடந்து வரணும், யூடர்ன் போடணும். நான் சுற்றி யூடர்ன் போட்டு எங்கள் வீட்டு வாசலுக்கே போயிட்டேன், அப்புறம் அங்கே நிறுத்திட்டு அங்கேருந்தே நடந்து போனேன்.
அந்த அளவுக்கு நமக்கு யூட்டர்ன்லாம் இருக்குது. பட் அதையெல்லாம் தாண்டி ஆர்கனைஸ்டு, வெரி வெல் ஆர்கனைஸ்டு. முதல்ல இந்த புத்தக கண்காட்சி நடத்தக்கூடிய கமிட்டியினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா இடத்துலையும் எல்லா பாலிட்டிக்ஸும் இருக்கும். நாங்கள் இருந்தால் எப்படி பண்ணியிருப்போன்னு ஒரு குரூப் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அது எல்லா இடத்துலையும் உண்டு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இது ஒரு பெரிய ஒரு பொங்கல் திருவிழானா, நிஜமாகவே தமிழ்நாட்டில் பொங்கல் திருவிழா புத்தக கண்காட்சியில் தான் இருக்கிறது. வேறு எந்த இடத்துலையும் எனக்கு இல்லை. இன்றைக்கே படம் வருது, இன்றைக்கே பார்த்துடணும். எதுக்கு நாளைக்கு பார்த்து என்ன கிளைமேக்ஸ் மாறிடுமா? 86 வயதில் அவர் புக்கு எழுதியிருக்காரு, 86 வயதில் புக்கு எழுதியிருக்கார். என்ன 60 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. கட்சி கூட 69 வயசுக்கு மேலே தான் நம்மளால் ஆரம்பிக்க முடியும். இல்லை இல்லை, எனக்கே 68 வயசாச்சு. நீங்கள் நான் யாரையாவது சொல்ல, நான் என்னை பற்றி சொல்லிக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நம்மை பொறுத்த வரைக்கும் வயது என்றைக்குமே ஒரு தடை அல்ல. நமக்கு வந்து அந்த ஒரு என்தூசியாசம், அந்த 60 வயது 70 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த மூளை இருக்கிறதே, அது 40 வயசு தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க எனர்ஜியாக இருப்பாங்க. ஆனால் உடல் ஒத்துழைக்காத காரணத்தினால சில சமயம் நமக்கு சின்னதாக அப்படி படியேறும்போது தடுக்கும், இப்படி போகும்போது இது பண்ணும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதை தாண்டி மனசு, நான் இன்றைக்கும் ஆச்சரியப்படுற விஷயம், கலைஞர் 94 வயசு 95 வயசு, அவரை மாதிரி ஒரு வில் பவர் உள்ள ஒரு மனிதனை பார்ப்பதே கஷ்டம். கட்சியெல்லாம் வேறுபாடு, நான் பாரதிய ஜனதாவில் இருக்கேன், அதெல்லாம் தாண்டுங்க. ஒரு தனிப்பட்ட நபராக பார்த்தால் இந்தியாவில் ஒரு அடிமட்டத்திலிருந்து வந்து பஞ்சாயத்து, ஸ்டேட்டு, சென்ட்ரல் எல்லாத்தையும் ரூல் பண்ண மகத்தான ஒரு அரசியல் தலைவர், ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அது மாதிரி ஒரு தாத்தா நமக்கு இருந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு எல்லோருமே ஆசைப்படலாம். எங்கள் அப்பா வந்து 80 வயசு வரைக்கும் இருந்தார். இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு வயசு 87 இருக்காங்க. இன்னும் சந்தோஷந்தான். தன்னுடைய பெற்ற தாய் தந்தை 95 வயசு இருந்தாலும், 100 வயசு இருந்தாலும், 110 வயசு இருந்தாலும் சந்தோஷப்படக்கூடியவர்கள் மகன்கள் தான். நான் ரொம்ப சொல்லுவேன், எந்த பசங்க அவங்க எவ்வளோ ஏழையாக இருந்தாலும், எவ்வளோ கோடீஸ்வரன், பெத்த தாய் தந்தியை யாராவது ஒரு அநாத ஆசிரமத்தில் கொண்டு விட்டால் அவங்களை போன்ற ஒரு அயோக்கியர்கள் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. இதை அந்த பெத்தவங்க அந்த குழந்தை பிறந்தோடனே நினச்சிருந்தா அன்றைக்கே ஒரு ஆர்ஃபனேஜில் போட்டு விட்டுருப்பாங்கல்ல. அது பண்ணலைல்ல, கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, எப்படியோ படிக்க வைக்கிறாங்க. யாருக்காவது தெரியுமா ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த அப்பா எங்கே கடன் வாங்குறாரு, எங்கே ஓவர் டைம் பண்ணுறாரு, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கு என்ன க்யூவில் நிற்கிறார் தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் படித்து ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்து, அன்றைக்கி ஒரு பையன் சொல்கிறான், எங்கள் அப்பாவுக்கு என்ன அளவுக்கு அறிவு கிடையாது சார், என்னுடைய ஸ்டார்டிங் சேலரி தெரியுமா 60,000 ரூபா, எங்கள் அப்பா இப்போ ரிட்டையர்ட் ஆக போகிறார், அவருடைய சேலரி தெரியுமா சார் 45,000 ரூபா அவருக்கு, என்ன சார் இல்லை பிழைக்கவே தெரில அப்படின்னா, நான் சொன்னேன் 45,000 ரூபா சம்பளத்தில் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஒருத்தன் 60,000 ரூபா சம்பளம் உள்ள ஒரு மகனை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, நீ என்றைக்கு 1.5 லட்சம் ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு பையனை ப்ரொடியூஸ் பண்ணுறியோ அன்றைக்கி உங்கள் அப்பாவை குத்தம் சொல், அது வரைக்கும் உங்கள் அப்பாவை பற்றி பேச உனக்கு அருகதை கிடையாதுன்னு சொன்னேன். பெற்ற தாய் தந்தையரை விமர்சிக்க எந்த பசங்களுக்கு அருகதை? நான் இப்போ வரத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன். தமிழ்நாட்டில் அம்மா காலில் விழுறது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் கிடையாது, எல்லோரும் வீட்டில் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வரும். அதுக்காக சொல்கிறேன், நான் ஏதாவது ஒன்று சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிறீங்க பாஸ். வயது, நம்மை விட வயதில் பெரியவர்கள் யார் காலிலும் விழுவது தப்பு அல்ல. ஆனால் அது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு 60 வயசு ஆகுதா, நீங்கள் 58 வயசா, அந்த ஃபங்க்ஷனில் விழுங்க. திடீர்னு ஃபங்க்ஷன் எங்கேயோ ரோட்டில் பார்த்து அப்படின்னா அவர் பயந்துடுறார், செருப்பு கருப்பை கைட்ட வந்துடுறார் நான் அப்படின்ட்டு. அந்த நமஸ்காரம் என்பது கூட அதுக்குண்டான இடத்துல தான் பண்ணணும். ஒரு வீட்டிலிருந்து யாராவது கிளம்பும்போது இருங்க நமஸ்காரம் பண்ணுறேன், ஒரு வீட்டிலிருந்து யாராவது கிளம்பினா அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஒரு வீட்டை விட்டு எப்போ டெட் பாடி போகுதோ அப்போ தான் டெட் பாடிக்கு தான் நமஸ்காரம் பண்ணுவாங்க. அதனால் யாருக்காவது நமஸ்காரம் பண்ணோன்னா வீட்டுக்கு வராங்க பாருங்கள், வந்த உடனே உட்காந்து வச்சு உங்களுடைய நமஸ்காரத்தை சொல்லலாம். எந்த கலாச்சாரமும் யாருமே முட்டாள்தனமாக எழுதலை, நமக்கு பாதி புரியலைங்கிறதுனாலேயே நாம் பல விஷயத்தை சொல்கிறோம். இந்த நாடகம் அப்படி தான், இது ஒரு சீரியஸ் ப்ளே. எனக்கும் சீரியஸுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. எங்கள் நாடகத்துக்கே 100 நிமிடத்தில் 200 சிரிப்புகள் போட்டிருக்கோம். பட் ஒரு மொரீஷியஸில் ஒரு வந்த தன்னுடைய ஒரு வரலாற்று பதிவை, ஒரு பெண்ணுடைய தியாகத்தை பதிவு செய்யணும்
அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். இது ஆங்கிலத்தில் எழுதி தமிழாக்கம் பண்ணி அதை ஒரு இலங்கை தமிழர் புக்காக போடுறாருங்கும் போது அதற்குண்டான மரியாதையை தெரிவிப்பதற்குத்தான் நான் வந்தேனே தவிர அதற்கு மேலே எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு எல்லாருமே நகைச்சுவை நாடகம் போட்டு அப்புறம் அடுத்த நாடகத்துக்கு என்ன மதிப்பு? டிகேஎஸ் சகோதரர்கள் நாடகத்துக்காக பத்மஸ்ரீ வாங்கியவர் என்றால் அது இவருடைய தந்தை மட்டும்தான். பாக்கி எல்லோரும் சினிமாவுக்காக வாங்கியிருக்காங்க, நாடகத்துக்கு அவருக்கு பிறகும் இன்றைக்கும் யாருக்கு தமிழ்நாட்டில் பத்மஸ்ரீ கிடைக்கல? சாதாரணமான நாடகம், எத்தனையோ நாடகங்கள் படம் திரைப்படமெல்லாம் வந்திருக்கு, ஆனால் அந்த நாடகத்தில் உள்ள டிசிப்ளின் இன்னை வரைக்கும் வேறு. நாடக குழுக்கள்லாம் இப்போ நிறைய பேர் அமைச்சு வச்சுலாம் ட்ராமா போடுறோம், எங்கள் நாடகம் கூட நான் இதுவரைக்கும் 24 நாடகங்களும் 6400 காட்சிகளும் த்ரூ அவுட் த வேர்ல்டு நான் போய் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஒரு 6400ங்கிறது ஒரு எண்ணிக்கை. என்னை விட சிறந்த நாடக கலைஞர்கள், என்னை விட பிரபலம் இல்லாத நடிகர்கள் இன்றைக்கும் சென்னையில் நிறையா ட்ராமா ட்ரூப் இருக்குது, ஆனால் நமக்கு என்றைக்குமே பிரபலத்தன்மை வேண்டிருக்கு. தமன்னா குளித்த சோப்பில் தான் குளிப்பேன்னு அடம் பண்ணுற பசங்க எத்தனை பேர் இருக்காங்க, சோப்பு பேர் கூட தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி பிரபலத்தன்மை நமக்கு வேணும், பிரபலத்தன்மை வேணும். பிரபலம் வேற, பிரபலமாக இருப்பவர்கள் எல்லாருமே திறமைசாலி அல்ல, அதை நாம் தெரிஞ்சுக்கணும். திறமைசாலிகள் எல்லாருமே பிரபலமாகிடுறது இல்லை, திறமை வேற. நம்ம டைம் ரொம்ப நல்லா இருக்கா, சில சமயம் நமக்கு கொஞ்சம் அளவு கடந்த மரியாதை கிடைக்கும். ஆனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அட்டெம்ப்ட் இந்த புக்கு. இந்த புக்கு வந்து ஒரு பதிவு. இந்த நாடகத்தை நம்ம ஸ்டேஜில் போட முடியுமா, இதில் பர்ஃபார்ம் பண்ணி காட்ட முடியுமா, அதெல்லாம் வேறு. ஆனால் சீஷெல்ஸுக்கே இது மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு, நான் சீஷெல்ஸ் போயிருந்தேன், அங்கே வந்து பட்டிமன்றம் நடத்தினோம். அங்கேயும் அப்படி தான், நம்ம ஊர் தமிழர்கள் நிறையா பேர் இருக்காங்க. உலகம் முழுவதும் தமிழோசை பரவ வேண்டும்னு பாரதியார், உலகம் முழுக்க பரவி இருக்கு, இன்றைக்கி எத்தனை கோடி பேர் உலகம் முழுக்க இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயம் சசிரேகாவுடைய முயற்சி ரொம்ப, அவங்க வந்து அந்த அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒரு விஷயம் ஃபோன் பண்ணி அதை ஃபாலோ இட் அப், திருப்பி எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு எங்கள் அப்பா கேட்பார். முரளிக்கு ஃபோன் பண்ண சொன்னேன்னு பண்ணிட்டியா அப்படிம்பார், நான் லைன் எங்கேஜாக இருந்தது அப்படிம்பேன். இல்லை நான் மட்டும் இந்த விஷயத்தை சொல்ல சொன்னேன் சொல்லிட்டியா, இல்லை 5 தடவை பண்ணேன் அந்த லைன் எங்கேஜாக, நான் உன்னை என்ன கேட்டேன் அவங்ககிட்ட சொல்லிட்டியா இல்லையா, ஸோ நீ சொல்லலை இதுதானே விஷயம் அப்படிம்பார். அப்படி வளர்க்கப்பட்டவன் நான், நான் பெரிய நடிகனோ இல்லையோ ஆனால் ஒழுக்கமாக வளர்க்கப்பட்டவன். நான் ட்ராமாவில் வந்து 50 வருஷமாக இருக்கேன், சினிமாவில் 45 வருஷமாக இருக்கேன். முதன்முறை ரஜினிகாந்த் சென்னைக்கு வந்தபோது அவருடைய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி ஆல் இண்டியா ரேடியோவில் போட்டது நான் தான். 1972 அபூர்வ ராகங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, நான் இத்தனை ஆண்டுகள் திரைப்படத்தில் இருந்தும் நாடக மேடையில் இருந்தும் நான் இதுவரைக்கும் ஒரு ட்ராப் லிக்கர் கூட சாப்பிட்டது கிடையாது, சிகரெட் குடித்தது கிடையாது. அதுக்காக நான் சொல்கிறேன். நாம் பல பேர் பல விஷயங்களை சொல்கிறோம், அரசாங்கம் சாராய கடை திறந்துருச்சு, பிரிதுவாச்சு பசங்க கெட்டு போயிட்டாங்க உண்மைதான். ஏன்னா 20 வயசு இருந்த ஆவரேஜ் ஏஜ் இன்றைக்கி டாஸ்மார்க் திறந்த பிறகு ஆவரேஜ் ஏஜ் 11 வயசு பசங்க குடிக்கிறான்னு வந்துருச்சு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நான் என்ன சொல்கிறேன், மருந்து கடையில் கூட தான் விஷம் வைக்கிறாங்க, வாங்கி குடிக்கிறோமா? நாம் ஒரு இடத்துல விற்கிறாங்களேன்ட்டு வாங்கி குடிச்சிட்டு விற்கிறவனை திட்டக்கூடாது. நம்மக்கிட்ட அந்த ஒழுக்கம் இருக்கணும். நம்ம பாதை இருக்க இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் ரோடை தாண்டி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பண்ணி குட்டி போட்டிருக்கோம், சாக்கடை தண்ணி தேங்கியிருக்கும், அப்படியே ரோட்டில் பள்ளம் இருக்கும், அதே போல் பசுமாடு படுத்துருக்கோம், சாணி போட்டிருக்கோம், எல்லாத்தையும் மேலேயுமா காலை வச்சுட்டு அந்த பக்கம் போகிறோம்? இல்லை, அதில் பாதை எது நல்லா இருக்கோ அதில் மட்டும் காலை வச்சு நம்ம அந்த பக்கம் போகிறோம். அதுதான் வாழ்க்கை. அந்த மாதிரி வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் நான் என்றைக்குமே நான் சொல்ல ஆசைப்படுவேன். அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். அந்த இன்னொருவருடைய நம்பிக்கையை சிதைப்பது என்பது மிக மோசமான செயல். எனக்கு இந்த சேரில் உட்காரது பிடிக்குமா? நல்லது, நான் உட்கார மாட்டேங்க, நான் அங்கே தான் உட்காந்துருப்பேன். என்ன அந்த சேரில் உட்கார்றேன் நீ, அறிவியல் உனக்கு அப்படின்னு பேசுறது தப்பு. ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை யார் சிதைத்தாலும் சிதைத்தவர்களுக்கு காலம் பாடம் புகட்டும். அதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஸோ இந்த மார்கழி மாதம் முடிஞ்சு போய் இப்போ தை மாதம் ஆரம்பிச்சிருக்கு, அனைத்து கஷ்டமும் நீங்கி எல்லாருமே சீரும் சிறப்பாக எந்த விதமான குறையும் இல்லாமல் குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன். இந்த புக்கை எழுதிய அனைவருக்கும் சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன சின்ன ஒன்லைனர், ரொம்ப நல்ல வார்த்தைகள் டைலாக்கு நடுவில், அந்த டைலாக்கில் வரும்போது சின்ன சின்ன விஷயம்,
அதாவது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப அசால்ட்டாக அதில் கையாளப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட வசனங்கள் எழுதிய தமிழாக்கம் செய்தவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். மீண்டும் அனைவருக்கும் வரப்போகின்ற அனைத்து பண்டிகை தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.